சுபசக்தி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இன்று காப்பியமும் நாடகமும், அதாவது இரண்டாம் ஆண்டு பாடத்திட்டத்தின்படி காப்பியமும் நாடகமும் என்ற பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு இரண்டில் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்னவென்றால் வில்லிபாரதம், அதாவது மகாபாரதம்னு சொல்லக்கூடிய வில்லிபாரதம். இந்த வில்லிபாரதம் அப்படிங்கிறது எந்த கதையின் அடிப்படையில், அதாவது எந்த கதையை அடிப்படையாக கொண்டது, எந்த கதையை உள்வாங்கியது, யாரோட பெருமைகளை பேசக்கூடியது, எந்த கடவுளினோட திரு அவதார சிறப்புகளிலே சொல்லக்கூடியது, இந்த கதையின் நோக்கம் என்ன, இந்த நூல் அறிமுகம் எப்படி தோன்றுச்சு, முதல்ல இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகணும். அப்படின்னா தான் நம்ம படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் அந்த புரிதல் தன்மை அதிகமாக ஏற்படும். ஏன்னா கதை சுருக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கதைக்குள்ளே யாரெல்லாம் வரா, இந்த கதையை எழுதிய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது வந்து முதல்ல கதை சுருக்கம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கதைக்குள்ளே என்ன நிகழ்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருவோம், உள்வாங்கிக்குவோம். உள்வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கதை சுருக்கம் தெரிஞ்சு அந்த கதையில் உள்வாங்கினதுக்கப்புறம் எந்தெந்த இதில் கதாபாத்திரங்கள் வரா, இதில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்போ கதை சுருக்கம் முதல்ல பார்க்கலாம். இதில் வில்லிபாரதம் அப்படிங்கிற மகாபாரதம், அதாவது இப்போது வில்லிபாரதம் அப்படிங்கிறது மகாபாரத கதையை உள்வாங்கியது, அதாவது வில்லிபாரதத்தை வந்து வடமொழியில் யார் எழுதியிருப்பார்னா வியாசர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். வியாசர் சொல்ல சொல்ல இது வந்து வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமானை எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியம் நமக்கு சொல்லுது. அதாவது பக்தி இலக்கியங்களில் வைணவ சமய நூல் தான் இந்த மகாபாரதம். அதாவது வைணவ சமய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், காக்கக்கூடிய தெய்வம். அவரோட அவதார சிறப்புகள் எல்லாமே இந்த கதைக்குள்ளே அடங்கும், அதாவது என்னென்னா ஒவ்வொரு பக்தி இலக்கியத்துக்குள்ளே அடங்கும். அப்போ அந்த வைணவ நூல்களில் ஒன்று தான் மகாபாரதம். இதில் மகாபாரத கதை அப்படிங்கிறது திருமாலோட 10 திரு அவதாரங்களோட சிறப்புகளில் ஒன்று. இப்போது திருமால் வந்து 10 அவதாரங்கள் எடுத்தார், மீன்னு சொல்லக்கூடிய மச்ச அவதாரம். அதாவது மச்ச அவதாரம் எதுக்கு எடுத்தார் அப்படின்னா இந்த உலகம் வந்து பிரளயம்னா உலக அழிவு, உலக அழிவிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணார்னா மீன் அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றினார் முதல் அவதாரம். அதுக்கு அடுத்து கூர்ம அவதாரம், கூர்மம்னா ஆமை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நிகழும்போது அந்த சண்டையிலிருந்து அமிழ்தத்தை யார் உண்வருது, அதாவது அமிழ்தத்தை யார் சாப்பிட்றது, அப்படி சாப்பிட்டா வெகுநாள் அமிழ்தம் வந்து என்னென்னா கிடைக்கக்கூடாத, அதாவது அரிதான ஒரு பொருள். அந்த அரிதான பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும், மரணமே இல்லாத வாழ்வு, எப்போதுமே அவங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ அதை வந்து நாங்கள் தான் பெறணும் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும். அப்போது அமிழ்தத்தை முதல்ல நம்ம கடைஞ்சி எடுப்போம், பார்க்கடல்லேருந்து கடைஞ்சி எடுப்போம், அதை யார் சாப்பிட்றங்கிறது அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அமிழ்தத்தை வந்து பார்க்கடல்லேருந்து கடையிறாங்க. பார்க்கடல்லேருந்து கடையும் போது மேருமலையை மத்தாக வச்சு வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து கயிறாக திரித்து வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பார்க்கடலை கடையிறாங்க. அந்த பார்க்கடலை கடையும் போது வாசுகி பாம்புனால் அதனோட அழுத்தத்தை மேருமலையோட அழுத்தத்தை தாங்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா மேருமலை சாயக்கூடிய நிலைமைக்கு வருது. அப்போது மேருமலை சாயக்கூடிய நிலைமைக்கு வரும்போது அதை சாயாமல் நிறுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, கூர்மம்னு சொல்லக்கூடிய ஆமை, ஆமை அவதாரம் எடுத்து அந்த மேருமலையை போய் கடலுக்கு அடியில் நின்று தாங்கி பிடிக்கக்கூடிய அவதாரம் எடுக்கிறாரு. அதுதான் கூர்ம அவதாரம், ரெண்டாவது அவதாரம். அதுக்கடுத்து வராகம் அப்படின்னா பன்றி, பன்றி அவதாரம் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் திருமால் எதுக்கு எடுத்தார் அப்படின்னா ஒரு அசுரன் வந்து என்ன பண்ணுவான், படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மதேவன்கிட்ட இருந்து 4 வேதங்கள் ரிக் கேசு சாம அதர்வன வேதத்தின் அடிப்படையில் தான் மனித பிறவியை வந்து பிரம்மதேவன் படைக்கிறார் இல்லையா. அப்போது
அந்த வேதத்தை அந்த அசுரன் திருடிட்டு போயிடுறான். அந்த வேதத்தை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறாரு, வேதத்தை மீட்டு பிரம்மன்ட்ட மறுபடி ஒப்படைக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உலகத்தை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் மறுபடியும் பிரளயம் வருது. அந்த பிரளயத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, உலகத்தை காக்கிறதுக்காகவும் மூன்றாவது அவதாரம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் என்னென்னா நான்காவது அவதாரம் என்னென்னா, அதாவது நரசிம்மம். நரம் அப்படின்னா மனிதன், சிம்மம் அப்படின்னா சிங்கத்தோட தலை. அந்த சிங்கத்தோட தலையையும் அந்த மனிதனோட உடலையும் கொண்டு ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. இந்த நரசிம்மம் அவதாரம் எதுக்கு அப்படின்னா, உண்மையான பக்தி கொண்டவர்களுக்கு கருணை புரியறதுக்காகவும், அது மட்டும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி முற்றும் உணர்ந்த முனிவர்களாகவே இருந்தாலும் சரி உண்மையான பக்தி கொண்டவர்கள் அதாவது தூய்மையான பக்தி கொண்டவர்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரக்கனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாலாவது அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம், நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன அவதாரம் எடுத்தார்னா வாமன அவதாரம் எடுத்தார். வாமன அவதாரம் எதுக்கு எடுத்தார் அப்படின்னா, மனிதனுக்கு வந்து படிப்படியாக அவனோட நிலையிலிருந்து வளரும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பொருள் மீதும் ஆசை வருது. இப்போது தேவர்கள் கடவுளர்கள்லாம் இருக்காங்க, முனிவர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து இது எல்லாத்தையும் துறந்துடணும், துறந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க முனிவர்களாகவே ஆக முடியும். ஆனால் மனிதனாக பிறவி அதாவது அதனால தான் நம்ம என்னது நரகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனிதனாக இந்த புவியில் பிறந்த மனிதனுக்கு ஆசை வரும்போது நிலத்து மேலே ஆசை வருது. அப்போது மாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து நிலத்து மேலே ஆசைப்பட்டு இந்த நாட்டையே அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து யாருக்கு வருதுன்னா மாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு வருது. அந்த மன்னனோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, குள்ள வடிவம் அதாவது 3 அடி அந்த சிறுவனாக ஒரு அவதாரம் எடுத்து அந்த மாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற மன்னன்கிட்ட போயிட்டு எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த 3 அடி நிலம் கேட்கும்போது வந்திருக்கக்கூடியவர் வந்து கடவுள் தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் என்ன பண்ணிடுறான், தாரை வார்த்து கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் தாரை வார்த்து கொடுத்ததுக்கப்புறம் திருமாலாகிய வாமனன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1 அடியில் வந்துட்டு பூமியையும் 1 அடியில் வானுலகத்தையும் அளந்துடுறாரு. 3வது அடி நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வளர்ந்துடுறாரு. அதாவது அந்த கேட்கும்போது குள்ள வடிவத்தில் இருக்கிறாரு, அளக்கும்போது வானுயர்ந்து நிற்கிறாரு. வானுயர்ந்து நின்று ஏன்னா அவர் கடவுள், அவர் வந்து அவதாரம் தான் எடுத்து வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ 1 அடியில் வந்து பூமி பூலோகத்தையும் 1 அடியில் வானுலகத்தையும் அளந்துட்டு 3வது அடி எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அந்த மாபலி சக்கரவர்த்தி, என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் சிரசில் வையுங்கள், சிரம் அப்படின்னா தலை, என் சிரசில் வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மன்னனோட சிரஸ் அதாவது தலையில் கால் வைக்கிறாரு. அந்த மன்னன் பாதாள உலகத்துக்கு போயிடுறான். அப்பேற்பட்ட அந்த மன்னனோட அழிவை அதாவது ஆணவத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, அந்த வாமனம் அவதாரம் எடுக்கிறாரு. அந்த மாமலி சக்கரவர்த்தி இறந்து போகிறான்ல அதாவது பாதாளலோகம் போகிறான் இல்லையா, அந்த நினைவை கொண்டாடும் விதமாக தான் கேரளாவில் இன்றைக்கு என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஓணம் பண்டிகை. அதாவது மலர்களால் என்ன பண்ணுவாங்க, தினமும் ஒவ்வொரு மலர்களாலையும் பலவித மலர்களை கொண்டுட்டு வந்து மலர்களாலான பூக்கோளத்தை போட்டு அந்த மாமலி சக்கரவர்த்தியோட அந்த இறந்து போன அதாவது அந்த மாபலி சக்கரவர்த்தியோட நினைவை வந்து கொண்டாடக்கூடிய விழாவாக அந்த ஓணம் பண்டிகை இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியம் நமக்கு செய்தி சொல்லுது. அதுக்கடுத்து என்ன அவதாரம் எடுக்கிறாருன்னா பரசுராமர் அவதாரம், கோடாரி தாங்கிய ஒரு அவதாரம். அந்த பரசுராம அவதாரம் எதுக்காக அப்படின்னா, தாய் தந்தை சொல்லுதான் உயர்வான ஒரு வேதம், இதற்கு மிஞ்சிய வேதம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு அவதாரமும் எதுனா ஒவ்வொரு நோக்கத்தையும் மனிதர்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் எடுக்கக்கூடிய அவதாரம். அப்படிங்கிறப்போ அந்த 6வது அவதாரம் என்ன அவதாரம்னா பரசுராமர் அவதாரம். தாய் தந்தை சொல்லே உயர்வான ஒரு வேதம், அதற்கு இணையான வேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தையோட பேச்சுக்கு இணங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாயவே வந்துட்டு தலையை சிரசை கொய்யக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன பண்ணுறாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எப்போதுமே தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற பொன்மொழி நம்ம படிச்சிருப்போம். அதே பொன்மொழிக்கு இணங்க ஒரு அவதாரம் என்னென்னா பரசுராம அவதாரம் எடுக்கிறாரு. தந்தை சொல்படியும் நடந்துக்கிறாரு, தாய் வந்து தவறு செஞ்சதுனால தாயோட சிரசை கொய்யறதுக்கு கூட தயங்காத அளவுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த வேதத்தை அவர் அப்பாவோட சொல்ல கேட்கக்கூடிய ஒரு மகனாக பிறந்து இந்த புவிக்கு
வந்து அந்த தாய் தந்தையோட புனிதத்தை உணர்த்துறதுக்காக பரசுராம அவதாரம் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து எத்தனாவது அவதாரம் எடுக்கிறாருன்னா, ஆறு முடிஞ்சுதா, ஏழு. ஏழாவது அவதாரம் என்னென்னா ராமர் அவதாரம். ராமர் அவதாரம் எதுக்கு எடுக்கிறாருன்னா, தமிழ்நாடு அதாவது தமிழ் கலாச்சாரப்படி, அதாவது ஒவ்வொரு மதத்துலேயும் சரி ஒவ்வொரு சமயத்துலேயும் சரி ஒவ்வொரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்து மதத்தில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம் என்னென்னா, இதுக்கு பொருள் என்னென்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி, இந்த இவங்க ரெண்டு பேரும் பிறப்பிலிருந்தே, அதாவது ஒருவனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி வேறு ஆடவனை பார்க்கக்கூடாது, தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஆணாக பிறந்தவன் வந்து திருமணம் ஆனதுக்கு முன்னாடியும் சரி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு எந்த பெண்ணையும் தவறான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. திருமணம் ஆன பின்பு தன் மனைவியை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பண்பாடு கலாச்சாரத்தை மக்களுக்கு உணர வைக்கணுங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். அதுக்கடுத்து என்ன அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா பலராமர் அவதாரம். பலராமர் அவதாரமும் கிருஷ்ணர் அவதாரமும் ஒரே யுகத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியம் வைணவ இலக்கியத்தில் நமக்கு சொல்கிறாங்க. இதில் பலராமரும் கிருஷ்ணரும் என்னது, ஒரே வயிற்று பிள்ளைகள். இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மகாபாரத கதை உருவாகிறதுக்கு காரணமாகவே இருந்திருக்காங்க. அப்போது இறுதியாக எடுக்கக்கூடிய இன்று நடக்கக்கூடிய கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கலியுகத்தில் வந்து திருமால் வந்து கல்கி அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து தான் என்னது திருமாலோட, அதாவது காக்கக்கூடிய தெய்வமான திருமாலோட பத்து அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த திருமாலோட பத்து அவதாரங்கள் சொன்னேன் இல்லையா, இதில் கண்டிப்பாக இரண்டு மதிப்பெண் வினா கண்டிப்பாக வரும். இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆறு வந்து என்னது, அஞ்சு வந்து பரசுராமர், ஆறு ராமர், ஏழு வந்து பலராமர், எட்டு வந்து கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணரால் தோன்றியது தான் மகாபாரத கதை. இந்த மகாபாரத கதை எதை உள்வாங்கியது அப்படின்னா, அண்ணன் தம்பிகளாகவே இருந்தாலும் சரி பங்காளிகளாகவே இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஆசைகள் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவான், அண்ணன் தம்பினும் பார்க்க மாட்டான், கூட பிறந்தவங்களும் பார்க்க மாட்டான், தாய் தந்தைகள் அப்படின்னும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எதை வேணாலும் செய்கிறதுக்கு அவங்க துணிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுனால அதை ஒழிச்சு அதர்மம், அதாவது என்னென்னா அதர்மம், அதர்மத்தை அழிக்கிறதுக்காக யுகம்தோறும் நான் என்ன பண்ணுவேன், அவதரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. அப்போது அந்த மகாபாரத கதையின் இறுதியில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களை கொல்றதுக்கு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இதில் வருவார். இந்த பாண்டு மன்னனோட பாண்டு குந்தி தேவியோட மகன் அர்ஜுனன், அதாவது வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அர்ஜுனன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா போர் செய்யக்கிறதுக்கு தயங்குவார். அப்போது அந் அதர்மம் வந்து அழிஞ்சே தீரணும், தர்மம் தான் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அர்ஜுனன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பொன் மொழிகள், அதாவது அர்ஜுனனுக்கு சொல்லிய அந்த அறிவுரைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்ரீமன் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்ரீமன் பகவத்கீதை தான் இந்துக்களின் புனித நூலாக இன்றைக்கு வரைக்கும், அதாவது என்றைக்கு வந்துட்டு பக்தி இலக்கியம் தோன்றி, அதாவது மகாபாரத கதையெல்லாம் என்றைக்கு நடந்துச்சு, மகாபாரத கதையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஆசிரியர் எழுதினார். அந்த மகாபாரத கதையில் இறுதியில் போர் நடக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா அறிவுரைகளை அர்ஜுனனுக்கு சொல்கிறதுனால சாரதி அப்படிங்கிற பேரோட அவர் தான் என்ன பண்ணுறாரு, தேர் ஓட்டார், போர் செய்ய மாட்டார், அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டக்கூடியவராக இருப்பார். இவர் சொன்ன அறிவுரைகளை தான் இந்துக்களின் புனித நூலான ஸ்ரீமன் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்பேற்பட்ட புனிதமான அந்த கிருஷ்ணரின் ஒரு என்ன சொல்கிறது, கிருஷ்ணரோட கிருஷ்ணரை வந்து
கதை தலைவன், அதாவது கதை தலைவர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் மகாபாரதத்துக்கு கதை தலைவன் யார் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான். அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரோட அவதாரத்தையும் அந்த அவதாரத்தின் மூலமாக என்ன அவர் இங்கே வந்து புவியில் பிறவியில் நிலைநாட்டினார் அப்படிங்கிறதையும் இந்த கதை சுருக்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருத்தர் இல்லை அப்படின்னா மகாபாரத கதையே உருவாயிருக்காது. அதாவது திருமாலோட 9வது அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் இல்லை அப்படின்னா இந்த மகாபாரதம்னு சொல்லக்கூடிய வில்லிபாரதங்கிற கதையே உருவாயிருக்காது. இப்போ இதை வந்து வடமொழியில், அதாவது முதல் நூல் எதுனா, எப்போதுமே தமிழில் நிறைய நூல்களுக்கு வந்து முதல் நூல் இருக்கும், வழி நூல் இருக்கும். முதல் நூல் வந்து வடமொழியில் இயற்றியிருப்பாங்க. இப்போ இதிகாசங்கள் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து மகாபாரதம், இன்னொன்று வந்து கம்பராமாயணம். இதில் கம்பராமாயணம் வந்து என்னது, வால்மீகி முனிவர் வந்து வடமொழியில் எழுதியிருப்பார், அதையே வந்து மொழிபெயர்த்து தழுவி கம்பர் வந்து தமிழில் ராமாவதாரம் எழுதியிருப்பார், அதுக்கப்புறம் அது வந்து கம்பராமாயணம் சிறப்பு வாய்ந்திருக்கும். அதே இது தான், அதே மாதிரி தான் வடமொழியில் வியாசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மகாபாரதம் சொல்லி இவர் சொல்ல 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 விநாயக பெருமான் எழுதியிருக்கிறாரு, அதை வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழில் வில்லிபாரதம் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது பக்தி இலக்கிய செய்தி. இதில் கதை சுருக்கம் நம்ம முதல்ல தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் இந்த கதைக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராங்க, அப்போது இந்த கதைக்கு மூலமாக படிக்கிறது மூலமாக நமக்கு பாடப்பகுதி என்ன கொண்டுட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இந்த கதைக்குள்ளே நமக்கு என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நாடு வந்து அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை நாட்டை வந்து பாண்டு மன்னன் திருதராஷ்டிரன் காந்தாரி, அதாவது பாண்டு மன்னன் திருதராஷ்டிரன் காந்தாரி பாண்டுவோட மனைவி யாருன்னா குந்தி தேவி மாத்ரி அப்படிங்கிறவர். பாண்டு மன்னனுக்கு ரெண்டு மனைவியர்கள், பாண்டு மன்னனும் திருதராஷ்டிரனும் அண்ணன் தம்பியர்கள். இதில் திருதராஷ்டிரன் தான் அண்ணன். அப்போ அந்த திருதராஷ்டிரன் அண்ணனாக இருக்கும்போது இவர் என் தர்மப்படி யார் நாட்டை ஆளணும் அப்படின்னா அஸ்தினாபுரம் நாட்டை வந்து திருதராஷ்டிரன் தான் ஆளணும். ஆனால் திருதராஷ்டிரன் வந்து பிறவியிலே ஒரு பார்வையற்றவர், அதாவது பார்வை இல்லாதவர் அப்படிங்கிறதுனால என்னாகுதுன்னா பாண்டு மன்னனை நாட்டை ஆள்றாரு. அப்போது பாண்டு மன்னன் நாட்டை ஆண்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா இலக்கியமும் சொல்லக்கூடிய ஒன்று தான், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு. இந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் நாட்டை ஆளக்கூடிய அந்த எண்ணம் இல்லாமல் பாண்டு மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, வனவாசம் போகக்கூடிய நிலைமை ஏற்படுது. வனவாசம் போன இடத்துல பாண்டு மன்னன் இறந்து போயிடுறாரு. அந்த பாண்டு மன்னன் இறந்து போனதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் காந்தாரி இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நாட்டை ஆள்றாங்க. இந்த பாண்டு மன்னனுக்கும் குந்தி தேவி மாத்ரி, அதாவது பாண்டு மன்னனோட ரெண்டு மனைவியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் பிறக்குது. இவங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைகள் பிறக்குன்னா 5 குழந்தைகள் பிறக்குது. இந்த திருதராஷ்டிரன் காந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் வந்து பாண்டவர்கள்னு அழைக்கப்படுறாங்க, இவர்கள் வந்து கௌரவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இதில் பாண்டவர்களுக்கு வந்து 5 குழந்தைகள் பிறக்குது, திருதராஷ்டிரன் காந்தாரின்னு சொல்லக்கூடிய கௌரவர்களுக்கு 100 பிள்ளைகள் பிறக்குது. இதில் குந்தி தேவி வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னோட தோழியோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றங்கரைக்கு குளிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆற்றங்கரைக்கு குளிக்க போகும்போது குந்தி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றங்கரைக்கு குளிக்கிறதுக்காக போகிறாங்க தோழியோட. தோழியோட குளிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், துர்வாச முனிவர் ஒரு தடவை வந்துட்டு நிறைய மந்திரங்களை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். அதாவது இறைவனை வேண்டுனா எப்படி வந்து இறைவனோட அருள் கிடைக்கும், அதாவது ஒரு குழந்தை செல்வமே இல்லைன்னா அந்த குழந்தை செல்வம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய மந்திரங்களை துர்வாச முனிவர் வந்து குந்தி தேவிக்கு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த குந்தி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட்டுத்தனமாக ஒரு தடவை இவங்க துர்வாச முனிவர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை நம்ம சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லி சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, இந்த உலகிற்கே படியளக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து சோதிச்சு பார்த்து என்ன பண்ணுறாங்க, மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. மந்திரத்தை உச்சரித்ததையுமே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே இடத்துல கர்ப்பமுற்று ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தை யாருன்னா கர்ணன்.
அதாவது பின்னாட்டில் கொடைவள்ளல் கர்ணன் சொல்லக்கூடிய கவச குண்டலங்களோடையும் கவசத்தையோட, அதாவது குண்டலம் கவசம் இந்த ரெண்டோட பிறந்த ஒரு சூரிய புத்திரன், அதாவது இந்த குந்தி தேவி துர்வாச முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை உச்சரித்து என்ன பண்ணுறாங்க, கர்ணன் அப்படிங்கிற குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. எத்தனைதான் குந்தி தேவி வந்து சூரிய அந்த முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சு கர்ணன் அப்படிங்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த பெண்ணோட நிலைமை என்னாகும், யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், இந்த உலகம் வந்து பழித்து தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியும் அவங்க தோழியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தையான அந்த குழந்தைய ஒரு ஆடை வச்சு ஒரு நீரோடையில் அப்படியே ஒரு பரிசில் வச்சு என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நேராக எங்கே போகும்னா, ஒரு தேரோட்டி கையில் கிடைக்கும், அதிரதன். அதிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேரோட்டி கையில் கிடைக்கும். பின்னாட்களில் அதாவது கவசம், கர்ணன் வந்து சூரிய பகவானை நினச்சி பிறந்த குழந்தையினால கவசம், உயிரை காக்கக்கூடிய கவசமும் காதில் வந்து குண்டலங்களோடையும் அவர் பிறந்திருப்பார். கேட்குறவங்களுக்கு பிறந்த போதே என்ன பண்ணிடுவாராமா, அந்த கேட்கக்கூடிய பொருளை வந்து அப்போவே தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னது, அந்த பிறவியோடையே பிறந்திருக்கிறாரு. பிறக்கும் போதே அந்த எண்ணத்தை அந்த வரத்தோடு அவர் பிறந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் தான் கர்ணன். இவர் வந்து அதிரதன் சொல்லக்கூடிய தேரோட்டி கையில் கிடைக்கிறாரு. அந்த அதிரதனுக்கு குழந்தை இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, கர்ணனை இந்த அதிரதனை எடுத்து வளர்க்குறாரு, கர்ணன் பேர் வச்சு வளர்க்குறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டு மன்னன் வந்து இறந்து போயிடறாரு இல்லையா வனவாசத்தில், அதுக்கப்புறம் குந்தி தேவிக்கு மாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய, மாத்ரி அப்படிங்கிறது ரெண்டு மனைவி, அதாவது குந்தி தேவி ஒன்று, மாத்ரி இவருக்கு பாண்டு மன்னனுக்கு ரெண்டு மனைவி. இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், குந்தி தேவிக்கு மறுபடி பாண்டு மன்னனோட திருமணம் நடக்குது. அதாவது பாண்டு மன்னனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இந்த கர்ணன் குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் ஆற்றுல விட்டது. அப்புறம் பாண்டு மன்னனை வந்துட்டு திருமணம் பண்ணி அஸ்தினாபுரத்தில் இருக்கும்போது மறுபடியும் அந்த மந்திரத்தை உச்சரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கடவுளையாக உச்சரித்து குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க. அதில் வந்து தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய ஐந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவர்களை பாண்டவர்கள்னு சொல்கிறோம். இதுதான் பாண்டு மன்னன் குந்தி தேவியோட கதை. அதுக்கடுத்து இங்கே என்னென்னா, திருதராஷ்டிரன் காந்தாரி. திருதராஷ்டிரன் வந்து பார்வையற்றவர், பிறவி பார்வையற்றவர் இல்லையா. அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து 100 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 100 பிள்ளைகள் பிறந்ததில் துரியோதனன், துச்சாதனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூத்த சகோதரர்களாக இருக்கிறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாண்டு மன்னர்களோட 5 பிள்ளைகளும் இந்த திருதராஷ்டிரன் காந்தாரியோட துரியோதனன், துச்சாதனன் போன்ற இந்த இவனுங்களும், அதாவது இவர்களும் அவங்களும் இவங்களும் சேர்ந்து யார்கிட்ட, துரோணாச்சாரியார், துரோணாச்சாரியார் அப்படிங்கிறவர் குலகுரு, அதாவது ஆசிரியர், அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. பாடம் படிக்கும்போது இந்த பாண்டு புத்திரர்களுக்கு வந்து அறிவுலையும் மேலோங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருபாச்சாரியார்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடமும் கற்றுக் கொடுப்பாங்க. வில்வித்தையிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அந்த அஸ்தினாபுரம் நாட்டில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுலேருந்து, புத்திசாலித்தனமாக இருக்கிறதுலேருந்து, அறிவு கூர்மையாக இருக்கிறதுலேருந்து, எல்லாத்துலேயும் வல்லமை, போர்லேருந்து போர் செய்யக்கூடிய வில் வித்தை எல்லாத்துலேயும் வல்லமை படைத்தவர்களாக பாண்டு மன்னனோட அந்த 5 பாண்டு பிள்ளைகளாக தான், அந்த 5 பாண்டு புத்திரர்கள் 5 பேருமே சிறந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் திருதராஷ்டிரன் காந்தாரின்னு சொல்லக்கூடிய கௌரவர்களோட பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை இல்லாதவர்களாகவும், பொறாமை குணம் படைத்தவர்களாகவும் இருக்காங்க. இப்படியே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர்களுக்குள்ள பொறாமைத்தி அப்படியே வளர்ந்து பெரியாளாயும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொறாமை குணம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்போ சின்ன வயசுலேருந்தே பொறாமை குணம் வந்து துரியோதனுக்கு, துச்சாதனுக்கு வளர்ந்துருது இல்லையா. அதுக்கப்புறம் இடையில காந்தாரியோட யார் அண்ணன் வந்து சகுனி, இவர் தான் மிகப்பெரிய இந்த கதாபாத்திரத்தில் ஒரு வில்லன், சகுனி. சகுனி என்ன பண்ணுறாரு, காந்தார தேசத்துலேருந்து இங்கே வந்து காந்தாரின்னு சொல்லக்கூடிய தன்னோட கௌரவர்களின் மனைவி, அதாவது யார், காந்தாரி, காந்தாரியோட அண்ணன் வந்து சகுனி, இவர் வந்து இங்கே அஸ்தினாபுரத்தில் இருக்கிறார்.
இருந்துட்டு கௌரவர்களுக்கு இல்லாததையும் எல்லாத்தையும் கெட்டதை எல்லாம் எடுத்து சொல்லிடுறாரு. எடுத்து சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, கௌரவ சொன்னதுக்கப்புறம் கௌரவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சகுனி பேச்சை கேட்டுக்கிட்டு பாண்டபுத்திரர்களை காட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 12 ஆண்டு, அதாவது கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு சொல்லி யார் வரேன் கேட்டது, கைகேயி வந்து வரேன் கேட்டாங்க. ஆனால் வில்லி பாரதத்தில் வந்துட்டு இந்த கௌரவர்கள் வந்து பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசமும் 1 ஆண்டு அந்நியாதவாசம், அந்நியாதவாசம்னா மறைந்து வாழக்கூடிய நாட்கள், இப்படி நீங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் இந்த நாட்டை மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போவோம், அது வரைக்கும் நாடு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டுபுத்திரர்கள் குந்தி தேவி மாத்திரி இது இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நாட்டை விட்டு வெளியிலேயே போயிடுறாங்க. நாட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், 12 ஆண்டு வனவாசம் முடிச்சிடுறாங்க, 1 ஆண்டு அந்நியாதவாசமும் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு மறுபடி வந்து நாட்டை கேட்குறாங்க, அதாவது நாட்டை கேட்கும் போது திருப்பி தரணும் இல்லையா, ஆனால் யார் தரலை, கௌரவர்கள் தரதுக்கு தயாராக இல்லை. யார், துரியோதனன். ஏன்னா இதுக்கு காரணம் யார், சகுனி தான். அதாவது கதை தலைவன் யார், ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார், எப்பேற்பட்ட அரக்கர் வழியாகவாகவும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, அரக்கனாகவே இருந்தாலும் அவர்கள் மூலமாகவும் சரி, இல்லது பாண்டவர்கள் மூலமாகவோ, இல்லது நல்லவர் மொத்தத்தில் நல்லவர்களோ கெட்டவர்களோ யார் மூலமாவது என்ன பண்ணணும், அதர்மம் அழிஞ்சு போகணும், அதை தூண்டக்கூடியவர்கள் யாராவதாக இருக்கணும், அதை முடிச்சு வைக்கக்கூடியவன் நானாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்லியிருப்பார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் கௌரவர்களில் துரியோதன துச்சாதனன் சகுனி பேச்சை கேட்டுட்டு தர முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, உலூகன் அப்படிங்கிற முனிவனை தூது அனுப்பி, முதல்ல நீங்கள் சொன்ன வனவாசம் 12 ஆண்டு, 1 ஆண்டு அந்நியாதவாசம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நாட்டை தருவீங்களா, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல தூது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வந்து முதல்ல ஸ்ரீகிருஷ்ணரை துவாரகாபுரியில் போய் சந்திக்கிறாங்க. அங்கே சந்தித்து ஸ்ரீகிருஷ்ணரோட ஆலோசனைப்படி யாரை தூது அனுப்புகிறாங்க, உலூக முனிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தணன், அதாவது வேதம் கற்றுணர்ந்த அந்தணனை தூது அனுப்புகிறாங்க. இதுதான் நமக்கு பாடப்பகுதி, அதாவது கதை சுருக்கமும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தரமாட்டேன்னு சொல்லிடுவான். யார், கௌரவர்களில் துரியோதன துச்சாதனன் தரமாட்டேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதாவது நாட்டை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிங்கிற நாட்டை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால போர் நடக்கும். போர் நடந்ததுக்கப்புறம் அதர்மத்தை வந்து ரொம்ப தலை தூக்கி ஆடின அந்த கௌரவர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, பாண்டவர்கள் தான் வெல்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே மகாபாரத கதையோட முழு பகுதி. இதில் நமக்கு என்னென்னா, அந்த வனவாசம் போய் முடிச்சிட்டாங்க இல்லையா, வனவாசம் போய் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல முறைப்படி தூது அனுப்பி, நான் நீங்கள் சொன்ன அந்த வனவாசம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு நாட்டை தருவீங்களா தரமாட்டீங்களான்னு முதல்ல ஒரு தூது அனுப்பிச்சு நம்ம கேட்டுடலான்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணரோட ஆலோசனைப்படி பாண்டவர்கள் உலூகனை தூது அனுப்பக்கூடிய பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் என்ன இருக்குது, இந்த பாடப்பகுதியில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் வர்றாங்க, இதை எழுதிய ஆசிரியர்கள் யார், இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களில் எத்தனை சருக்கங்கள் இருக்குது, எந்த சருக்கத்தில் உலூகன் தூது சருக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கதை சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வில்லி பாரதத்தோட கதை சுருக்கம் பார்த்தோம் இல்லையா. இந்த கதை சுருக்கம், அதாவது ஒரு கதை உருவாயிருக்கு, ஒரு கதையோட நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கதையோட நிகழ்வை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக என்ன செய்திகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு ஆசிரியர் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அந்த ஆசிரியர் வந்து அந்த நூலை வந்து உருவாக்கி கொடுத்து அந்த நூல் மூலமாக அந்த என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நூல் மூலமாக நமக்கு சொல்கிறார். அப்போ ஆசிரியர் குறிப்பு மிக முக்கியமானது. இவர் வந்து இதை எழுதிய ஆசிரியர், அதாவது வில்லி பாரதம். இப்போ வடமொழியில் வந்து யார் எழுதியிருக்கா, வியாசர் எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த வியாசர் எழுதியதை தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்து. அப்போது இது வந்து என்னது, வழிநூல் அல்லது தழுவல் நூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வில்லி பாரதங்கிறது வழிநூல் அல்லது தழுவல் நூல். முதல் நூல் எது, வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதம். இப்போ இது ஆசிரியர்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார், 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். வில்லி பாரதம் வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தது, 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த 14ஆம் நூற்றாண்டில் உருவான மிகப்பெரிய, அதாவது
வேதங்கள் ரிக், யசுர், சாம, அதர்வணன்னு சொல்லுவோம். அந்த நான்கு வேதங்கள் மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வேதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக புகழ்பெற்ற ஒரு இரண்டு இதிகாசங்களில் இரண்டாவது இதிகாசம் எதுனா மகாபாரதம். ஏன்னா ராமர், அதாவது ராம அவதாரம், திருமாலோட ராம அவதாரம் வந்து ஆறாவது அவதாரம் அப்படிங்கிறப்ப மகாபாரதம், அதாவது ராமாயணம் முதல்ல வந்துடும். மகாபாரதம் வந்து ஒன்பதாவது அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணரோட அவதாரத்தில் ஏற்பட்ட ஒரு கதை நிகழ்வு அப்படிங்கிறப்போ இந்த இரண்டு இதிகாசம் அப்போ இரண்டாவது இதிகாசமாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. இப்போது நமக்கு வந்து தேர்வுகள், அரசு தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாவில் அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது இதிகாச கதை, அதாவது தமிழில் தோன்றிய இதிகாசங்களில் ஐந்தாம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான்கு என்ன பண்ணியிருப்பாங்க, விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று சரியானதை நம்மளை டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா தமிழில் தோன்றிய இரண்டு இதிகாசங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்றா கொடுத்துட்டு வெவ்வேறு நூல்களை கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அப்போது தமிழில் தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற இரண்டு இதிகாசங்கள் எதுனா, ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இதில் ஐந்தாம் வேதம்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா இந்த மகாபாரதம்னு சொல்லக்கூடிய வில்லிபாரதம். மகாபாரதம் தான் என்னது ஐந்தாம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு. இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னா சனியூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. வில்லிபுத்தூரை சார்ந்த பெரியாழ்வாரிடம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கல்விகளை இவர் கற்றுக்கிட்டதுனால வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து ஆதரித்தவர், இப்போ ஒரு நூல் வந்து உருவாகுதுன்னா அந்த நூலை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க துணை இருக்கணும். அப்போ துணை இருந்தால் மட்டும்தான் அந்த நூலை உருவாக்க முடியும் இல்லையா. அப்போது இந்த நூலை உருவாக்குறதுக்கு ஆதரித்த ஒரு மன்னன், ஒரு சிற்றரசன் யார் அப்படின்னா வரபதி ஆட்கொண்டான் அப்படிங்கிற சிற்றரசன் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. இவரோட ஆதரவின் பேரில் தான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 18 அதாவது சருக்கங்களையும் 18 சருக்கங்களை உருவாக்கி வில்லிபாரதம் அப்படிங்கிற கதையை நமக்கு கொடுத்துருக்குறாரு. மொத்தம் இதில் 18 சருக்கங்கள் இருக்குது. நமக்கு பாடப்பகுதியாக இந்த எந்த 18 சருக்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருவம், அதாவது சருக்கம்னா சிறிய பிரிவு, பருவம் அப்படின்னா பெரும் பிரிவு. இந்த பெரும் பிரிவுக்குள்ளே அடங்கியிருக்கிற சிறு பிரிவு எதுனா சருக்கம். அதில் வந்துட்டு பெரும் பிரிவாக இருக்கக்கூடிய உத்தியோக பருவத்தில் வரக்கூடிய என்னது வனவாச பகுதி, அவங்க வனவாசம் போகிறாங்க இல்லையா, வனவாசம் போயிட்டு மறுபடியும் வந்து நாட்டை கேட்குறாங்க இல்லையா. அப்போ வந்து மறுபடியும் நாட்டை கேட்கும்போது என்ன ஆகுது, அவங்க வந்துட்டு தூது அனுப்புகிறாங்க. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க, தூது சருக்கம் தான் நமக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ உத்தியோக பருவம் அப்படிங்கிற பருவத்துக்குள்ளே இந்த தூது சருக்கம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த தூது சருக்கம் வந்து இருக்குன்னு இல்லையா, இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நூல் குறிப்பில் வந்து எத்தனை சருக்கங்கள் இருக்குது, இதில் வந்துட்டு எது பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உத்தியோக பருவம் சொல்லக்கூடிய அந்த பருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுபிரிவான சருக்கம் வந்து என்னது உலுகன் தூது சருக்கம். இது வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த உலுக மன்னன் வந்து என்ன எப்படி வந்து தூது போகிறாரு, இவரை தூது அனுப்பக்கூடியவர்கள் யார், இந்த தூது மூலமாக அவர் போயிட்டு அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய கௌரவர்கள்ட்ட என்ன செய்தி சொல்கிறாரு, அதுக்கு இடையில என்னெல்லாம் நடக்குது, மறுபடியும் தூது போயிட்டு வந்து என்ன சொல்ல வர்றாரு, இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.